கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. கர்த்தராகிய இயேசுவிடம் செல்ல துணிவு கொள்வாயாக. ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். மத்தேயு 14:28. படவில் 12 சீஷர்கள் இருந்த போதிலும் கூட அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு மட்டுமே கடுமையான காற்றையும் தண்ணீரையும் தைரியமாக எதிர்த்து கர்த்தராகிய இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அவ்வாறே அநேகர் கர்த்தராகிய இயேசுவால் சந்திக்கப்பட்டு அவருடைய அன்பான கிருபையையும் அதிசயமான வல்லமையையும் அறிந்திருந்தாலும் கூட வெகு சிலரே அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல அவரிடம் செல்வதற்கு துணிவு உள்ளவர்களாயிருக்கின்றனர். தாங்கள் கர்த்தராகிய இயேசுவிடம் செல்வதை தவிர்க்க சமுத்திரத்தின் கொந்தளிப்பையோ அலைகளின் மூர்க்கத்தையோ மற்றவர்கள் சாக்கு போக்காக சொல்லக்கூடும். மெய்யான கிறிஸ்தவ ஜீவியம் என்பது தண்ணீரின் மேல் நடக்கும் ஜீவியமே அன்றி அது ஒரு படவில் சொகுசாக யாத்திரை செய்வதோ அல்லது கடற்கரையில் இன்பமாக சற்று இளைப்பாறுகிற ஜீவியமோ அல்ல. ஆம், காற்றும் அலைகளும் மூர்க்கமாயிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் எதிர்த்து நாம் கர்த்தராகிய இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்று அவர் நம்மை குறித்து விரும்புகிறார். பேதுரு கர்த்தராகிய இயேசுவிடம், நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று கூறிய போது ஆண்டவருக்கு அது எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். அதற்கு கர்த்தராகிய இயேசு கொடுத்த பதில் இனிமையாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. அது வா என்பதே. படவை விட்டு இறங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு தாமதிக்கவில்லை. அவர் கர்த்தராகிய இயேசுவிடம் செல்லும்படி ஜலத்தின் மேல் நடந்தார். சில தேவ பிள்ளைகள் ஜலத்தின் மேல் நடக்காமலேயே கர்த்தராகிய இயேசுவிடம் செல்ல விரும்புகின்றனர். ஜலங்கள் என்பது சோதனைகள், கஷ்டங்கள், பாவங்கள் செய்வதற்கான தூண்டுதல்கள் ஆகியவற்றை குறிக்கின்றன. இவற்றை மேற்கொள்ளாமல் நாம் ஒருபோதும் கர்த்தராகிய இயேசுவிடம் செல்ல முடியாது. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜலத்தில் நடக்கவில்லை, அவர் ஜலத்தின் மேல் நடந்தார். அன்பான தேவ பிள்ளையே, நீ பாவத்தில் நடப்பாயானால் உன்னால் ஒருபோதும் கர்த்தராகிய இயேசுவிடம் செல்ல முடியாது. கர்த்தராகிய இயேசு ஜலத்தின் மேல் நடந்து நாமும் கூட பாவங்களிலும் சோதனைகளிலும் பரீட்சைகளிலும் அமிழ்ந்து போகாமல் அவற்றின் மேல் நடக்கக்கூடும் என்பதற்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் ஜீவிக்கையில் பாவத்தை நாம் பாதகங்களுக்கு கீழாக்கி கொண்டு அதன் மேல் நடத்தல் அல்லது பாவத்தை மேற்கொண்டு ஜீவித்தல் என்பது மெய்யாகவே தேவ கிருபியினால் சாத்தியமே. கர்த்தராகிய இயேசு ஜலத்தின் மேல் நடந்தது இந்த சத்தியத்திற்கு நிழலாட்டமாயிருந்தது. அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல கர்த்தராகிய இயேசுவிடம் செல்ல நாமும் கூட துணிவு கொள்வோமாக. ஆமேன்.